நேயர்கள் கேட்க இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. இதோ வர அதோ வரன்றாங்க, எத்தனை நாள் தான் கேட்டுட்டு இருக்கிறதோ. என்னக்கா வாசல்ல நின்னு புலம்பிட்டு இருக்கீங்க? சுபா வா வா, நம்ம செடிங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வளம் கூட்டுறதுக்காக ஜீவாமிர்தம் அமிர்த கரைசல்லாம் ஒருத்தட்ட கேட்டிருந்தம்மா. மூணு நாலு நாளா இப்ப வந்துடுறேன் அப்ப வந்துடுறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா வந்த படே இல்ல சுபா. என்னக்கா இதெல்லாம் இன்னுமா விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க? பின்ன என்ன செய்ய சொல்ற? ஏங்கா இதை நம்மளே தயாரிக்கலாம்க்கா. என்ன சுபா அவ்வளோ சாதாரணமா சொல்லிட்ட? இவ்வளோ ஏங்கா, இன்னைக்கு நம்ம கிசான்வாணி நிகழ்ச்சியில கூட இயற்கை இடுபொருள் தயாரிப்பை பத்தி தான் சொல்ல போறாங்க. என்ன சுபா சொல்ற? சரி இதை யார் சொல்ல போறா? கடலூர் மாவட்டம் பன்ருட்டி பலாப்பட்டிலிருந்து ஆர். ஆறுமுகம் அப்படிங்கிறவங்க தான் சொல்ல இருக்கிறாங்கக்கா. அப்ப நிகழ்ச்சி உடனே கேட்கணுமே, இரு ரேடியோ போடுறேன். வணக்கங்க ஆறுமுகம். வணக்கம் ஐயா. ரொம்ப இளைஞரா இருக்கீங்களே உங்களை பாக்கிறதுக்கு. என்ன வயதுங்க உங்களுக்கு ஆறுமுகம்? வயது 31 ஐயா. 31 வயது, அதுக்குள்ள இயற்கை இடுபொருட்கள் உற்பத்தி, இயற்கை விவசாயம் அப்படின்னு பல விதமா இறங்கிருக்கீங்களே, என்ன படிச்சீங்க ஐயா நீங்க? பிஏ எம்ஏ சோசியாலஜி ஐயா. டிப்ளமோ எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் முடிச்சிருக்கேன் ஐயா. இதுவே 5 வருட படிப்பு, அது முடிச்ச பிறகு ஒரு பட்டய படிப்பு ஒன்று. 12th முடிச்சுட்டு டிப்ளமோ முடிச்சேன் எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதை முடிச்சுட்டு அடுத்து பிஏ எம்ஏ சோசியாலஜி. ஓ டிப்ளமோ முடிச்சுட்டு தான் பிஏக்கு வரீங்க? 5 வருடம் பட்டய படிப்பு முடிச்சேன். முடிச்சுட்டு அப்புறம் வந்து காவல்துறைக்காக படிச்சுட்டு இருந்தேன். காவல்துறையில பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்துல அந்த போட்டி தேர்வுக்காக தயார் பண்ணிட்டு இருந்தீங்களா? அதுக்கான உடற்கட்டு எல்லாமே இருக்கு? எல்லாமே இருந்தது. என்னுடைய நேரம் அந்த எக்ஸாம்ல பாஸ் பண்ண முடியல. ஓஹோ. அப்புறம் அப்படியே வீட்டில் நிலம் இருந்தது, நிலத்துல விவசாயம் பண்ண வந்தேன். அப்பதான் இயற்கை விவசாயம் பண்ணலாம்னு ஒரு ஆர்வம். எப்போ விவசாயம் பண்ண வந்தீங்க ஆறுமுகம்? ஒரு 4 வருடத்துக்கு முன்னாடி. 2018-19 இருக்கலாம் ஐயா. எவ்வளவு பரப்பளவு எவ்வளவு விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு உங்க தந்தை யார்? அது என்ன மாதிரியான விவசாயம் பண்ணிட்டு இருந்தாரு? அப்பா வந்து கரும்பு கொய்யா இந்த மாதிரிலாம் மகசூல் பண்ணிருந்தாரு ஐயா. ஃபுல்லாமே கெமிக்கல் விவசாயம் தான். அவர் வந்து இயற்கை பற்றி தெரியாது. சரி. நான் வந்து இப்போ இருக்கிற டெக்னாலஜி இந்த யூடியூப்லாம் பார்த்து இயற்கை விவசாயத்து மேலே ஒரு ஆர்வம் வந்து திண்டுக்கல் வந்து புளூட்டோராஜ் அவர் வந்து எனக்கு வந்து உதவி பண்ணார் ஐயா. இந்த மாதிரி இயற்கை இடுபொருளும் தயார் பண்ணுறது விவசாயத்து மேலே ஒரு ஆர்வத்தெலாம் அவர் சொல்லி கொடுத்தாரு. அவரை வந்து ஒரு பேஸாக வச்சுக்கிட்டு நான் வந்து நம்மாழ்வர் ஐயாலாம் நான் பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச நம்மாழ்வர் வந்து திண்டுக்கல் புளூட்டோராஜ் ஐயா தான். அவர் வந்து பேஸாக வச்சுட்டு எல்லா விதமான பொருட்களும் தயாரிக்க கற்றுக்கிட்டேன். கற்றுட்டு என்னுடைய நிலத்துக்கு வந்து நானே அப்ளை பண்ணி ஒரு 2-3 வருஷம் வந்து நான் வந்து அப்ளை பண்ணி அதில் வந்து ரிசல்ட் எடுத்த பிறகு தான் அந்த இந்த பொருள்லாம் வந்து வெளியில் விற்பனை பண்ணி கொண்டு வந்தோம். ஓஹோ. நிலத்தில் உங்கள் இயற்கை விவசாயத்துக்கு தேவையான இடுபொருட்களை நீங்கள் தயாரிக்க ஆரம்பிக்கிறீங்க, அது நல்லா இருக்குன்னு தெரிஞ்ச பிறகு மற்றவர்களுக்கு விற்க ஆரம்பிக்கிறீங்க. 3 ஆண்டுகள் என்னுடைய நிலத்தை நானே பயன்படுத்தினேன். பயன்படுத்தி நல்ல ரிசல்ட்டு, பூச்சியிலிருந்து நோய் மேலாண்மை, சத்துப்பொருள் எல்லாத்தையும் சரியான முறை கொண்டு வந்து அதுக்கப்புறமே தான் வெளியில் வந்து பரிந்துரை பண்ணேன் நிறைய பேருக்கு. உர மேலாண்மை, பூச்சி மேலாண்மை, நோய் மேலாண்மை எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இயற்கை இடுபொருட்கள் தயார் பண்ணியிருக்கேன். வேற எதுவும் ஒன்றும் பயன்படுத்துறதுக்கு எதுவும் தேவையில்லைங்க, அதுவே போதும். ஆனால் இப்போ நீங்கள் உங்கள் தந்தையார் இருக்கும்போது கொய்யா இந்த மாதிரி ஒரு தோட்டக்கலை தொடர்பான ஒரு சாகுபடி தான் செஞ்சிருப்பார் போல் இருக்கு. ஏன்னா நீங்க சொன்னது அப்படிதான் சொன்னீங்க. இப்போ நீங்க அதையே தான் தொடர்ந்து பண்றீங்களா, இல்ல நெல் சாகுபடியில இறங்கி இருக்கீங்களா, எப்படிங்க? நெல் சாகுபடி பண்ற அளவுக்கு நம்மகிட்ட வந்து நிலம் வந்து அந்த தண்ணி நிக்கிற மாதிரி நிலம் கிடையாது. நம்ம நிலம் மணல் பகான் நிலம். சரிங்க. அதனால நெல் சாகுபடி பண்றது நிலம் கிடையாது, ஆனால் நெல் சாகுபடி பண்ண உத்திகள்லாம் தெரியும். அப்ப நீங்க இப்ப என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாகுபடினா? இப்போதைக்கு ரீசெண்டா வந்து கொய்யா போயிட்டு இருக்கு ஐயா. கொய்யா அடர் நடவு முறைன்னு சொல்றாங்களே? இல்ல, கொய்யா வந்து வளைத்து கட்டுதல் முறை. 20 அடி 20 அடி ஒரு செடி வைக்கணும். ஒரு ஏக்கருக்கு அதிகபட்சமா ஒரு 100 செடி அளவு தான் தேவைப்படும். சரி, என்ன ரகம்ங்க அது? லக்னோ 49 பனாரஸ். இந்த 2 ரகத்தை தேர்ந்தெடுக்கலாம், வளர்ச்சி கட்டுற மாதிரி தேடுக்கு. ஆனால் 20 அடி இடைவெளி. நம்ம 20 அடி இடைவெளி வைக்கணும். அப்போ நடுவில் ஊடு பயிர் உண்டா? நடுவில் ஊடு பயிர் வந்து 1 வருடம் வரைக்கும், அதாவது கொய்யா மரத்தை மூடாத எந்த ஒரு பயிரும் வச்சுக்கலாம். அதாவது உளுந்து, மணிலா, பச்சை மிளகா, கத்திரிக்காய் இந்த மாதிரி வைக்கலாம். 1 வருடம்தான். 1 வருடம் இப்போ காய்க்க ஆரம்பிக்குங்க. கொய்யா வந்து 1 வருடத்துக்கு அப்புறம் வளர்ச்சி கட்டலாம். வளர்ச்சி கட்டினா ஒரு வளர்ச்சி கட்டுறதுன்னா என்னங்க? கொய்யா வந்து பொதுவாக விட்டால் அப்படியே காய்கள் காய்க்கும். கவாத்து போனால் காய்கள் காய்க்கும், வளைச்சி கட்டினா காய்கள் காய்க்கும். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து அதை வந்து மாடிஃபை பண்ணிக்கிறோம். சரி, இப்போ வளைச்சி கட்டுறதுன்னா என்ன பண்ணுவீங்க? வளைச்சி கட்டுறதுனா வந்து 1 வருடம் கொய்யாவோட வளைச்சி முதிச்ச உடனே ஒரு கேரி பேக்கில் வந்து மண்ணை போட்டு நம்ம வந்து அந்த நுனியில் கட்டி வளைச்சி விடணும். அதாவது கொடை ஷேப்பில், வில் ஷேப்பில் வளைக்கணும் மரத்தை. ஒரு மரத்தை வந்து ஒரு 5 கிளைகளுக்கு தான் 5 பக்கம் 5 திசை நோக்கி வளர்ச்சி. ஒரு நெகிழி பையில வந்து மண்ணை போடுறீங்க, போட்டு அது நுனியில் கட்டி விட்டுருவீங்களா? ஆமாம், கட்டி வளைய ஆரம்பிக்கும். அது ஆட்டோமேட்டிக் வளைஞ்சிடும் ஐயா. நம்ம வளைச்சி தான் கீழே விடணும். சரி, வளைச்சி விட்டா என்ன? வளைச்சி விட்டுனா அந்த இலைகள், ஒரு கணு கணு இலை வச்சிருக்கல, அந்த இலையோட கணு ஃபுல்லாகவே சின்ன சின்ன துளிர் வரும். துளிர் வந்து 4வது இலையில் பிஞ்சு வரும் ஐயா. அப்போ ஒரு கிளையில பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 100 காய்கள் காய்க்கிறது வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி பண்றீங்க? அந்த மாதிரி வளைச்சி கட்டுற மெத்தட் வந்து நீங்க வந்த பிறகு தான் இது பண்றீங்களா, இல்ல தந்தையாரா? இல்லைங்க, நம்ம கிராமத்துல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. கடலூர் மாவட்டத்தில் பொதுவாக இது பண்ணிட்டு இருக்காங்க. மற்ற மாவட்டத்துக்கு இது வெளியில் தெரியலையா இருக்கும்.
இதில் வந்து செலவும் கம்மி, வருமானம் அதிகம். இதில் இது எல்லா ரகத்துக்கும் அது மாதிரி பண்ண முடியுமா, வளைச்சி கட்டலாமா? எல்லா ரகன்றது நம்ம பாரம்பரிய ரகத்தையெல்லாம் பண்ணிடலாம்யா. அதான் பனாரஸ் லக்னோலாம் ஓரளவுக்கு பாரம்பரிய ரகம் 40-50 வருஷமாக நம்ம நிலத்தில் இருக்குது. இப்போ வந்து தைவான் பிங்க்கு, அர்காக்ரேன் இந்த மாதிரி ஐஇல்டு வெரைட்டிலாம் வந்து வளைச்சிக்கிற தகுதியாக இருக்கும். பட் இருந்தாலும் குட்டை ரக செடி, அதெல்லாம் குட்டை ரக செடின்றதால நம்ம வந்து அதிகபட்சம் 3 அடி வரை 4 அடி அது மண்ணோட சேர்ந்துருமா, மண்ணோட வந்து ஒட்டிடுமா அது? அது ஆட்டோமேட்டிக் பெண்டிங் ஆகிடுங்க, வளைஞ்சிரும். பெண்டிங் ஆகுது, ஆனால் ஒரு இடத்துல அந்தரத்தில் நிற்குமா, இல்லைனா மண்ணோட போய் இணைஞ்சிருமா? அது வளைஞ்ச உடனே நம்ம பூமிக்கு போய் இன்னும் தொட்டுடும், பூமியில் வேர்லாம் பிடிக்காது, அவ்வளோதான் அது. சரி, இப்போ ஒரு நெல் சாகுபடி பண்ணுறவருக்கு ஏகப்பட்ட அஸ்திரங்கள் தேவைப்படுது. அப்பப்போ பஞ்சகவியாக கொடுக்குறேன்றாரு, அப்புறம் பூச்சி வரட்டி தயார் பண்ண வேண்டியதாக இருக்குது. கொய்யாவுக்கு என்ன போது இடுபொருட்கள் தேவைப்பட போகுது, நீங்கள் என்ன பண்ணீங்க? கொய்யாவில் வந்து அதிகப்படியான உரச்செலவு செய்கிறாங்க ஐயா, கெமிக்கல் விவசாயத்தில் வந்து. ஓ, அதாவது பார்த்தீங்கன்னா செடி வச்ச நாள்லேருந்து அதை காய்க்கிற பக்கம் வந்த பிறகு அது கவாத்து முறையோ அல்லது வளர்ச்சி கட்ட முறையோ கெமிக்கல் விவசாயத்தில் வந்து சொல்கிறேன் ஐயா. வளர்ச்சி கட்டினாங்கன்னா அதுலேருந்து ஒரு 4 தடவை வந்து உர மேலாண்மை வைப்பாங்க. காம்ப்ளெக்ஸோ டிஏபி எதுவாக இருந்தாலும் 4 தடவை உரம் மேலே வைப்பாங்க. ஒரு 5 தடவைக்கு வந்து மருந்து அடிப்பாங்க ஐயா. இந்த செலவு கணக்கு பண்ணால் 20,000 கிட்ட வந்துடும் இதுவே. இதே வந்து ஆர்கானிக்கில் பண்ணும்போது நம்ம உரம் மேலாண்மை சொல்ல போனால் நம்ம வந்து எருவு கொட்டினா போதும் ஐயா. எருவு கொட்டுறது அதிகமாக செலவாக நினைக்கிறவங்க வந்து ஒரு மாடு இருந்தால் 30 ஏக்கர் அளவுக்கு விவசாயம் பண்ணக்கூடிய தகுதி உருவாங்க. ஜீவாமிர்தம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் செஞ்சு ஒவ்வொரு மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றினா போதும் ஐயா. ஒரு ஜீவாமிரதம் 200 லிட்டர் செய்யறதுக்கு அதிகபட்சம் 50 ரூபா செலவாகும். 50 ரூபாய்க்கு நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா 200 லிட்டர் ஜீவாமிரதம் செஞ்சிடலாம். ஒரு 10 கிலோ நாட்டு மாட்டு சாணம், ஒரு 10 கிலோ சாணம், 10 கிலோ கோமியம், பயிர் மாவு, ஏதாவது ஒரு 20 லே பயிர் மாவு, ஏதாவது பயிர் செலவாக போகுது, செலவு கிடையாது. 20 லே பயிர் மாவு 1 கிலோவும் ஒரு நாட்டு சக்கரை ஒரு 1/4 கிலோவும் போட்டு 200 லிட்டர் தண்ணி ஊற்றிட்டு 3 நாள் புளிக்க வச்சு ஒவ்வொரு மரத்துக்கும் 1 லிட்டரு 1 லிட்டர் அது டேரெக்டாக ஊற்றாமல் 10 லிட்டர் தண்ணியோடு கலந்து ஒவ்வொரு மரத்துக்கும் வேலை ஊற்றி விட்டு அதுவே போதும் ஐயா. நம்ம ஒவ்வொரு வாரமும் இந்த இதை கொடுத்துட்டு வந்தால் போதும், வேறு இடுபொருள் பெருசாக நம்ம எதையுமே கொடுக்க வேண்டிய அவசியம் வராது. இயற்கை இடுபொருட்கள் தயாரிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா அடிப்படையாக கால்நடைகள் தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாட்டு மாடு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மாடுகள் வைத்திருக்கிறீங்களா எப்படிங்க? ஆரம்ப காலத்தில் ஜெர்சி மாடு தான் நம்ம இருந்தது. அப்போ நாட்டு மாடு வந்து பஞ்சகாவியத்துக்காக நாட்டு மாடு நாங்கள் வாங்கினோம் ஐயா. என்ன நாட்டு மாடு வாங்கினீங்க? நம்ம வந்து தொண்டை மண்டல குட்டை ரகம் நாட்டு மாடு ஐயா. நம்ம மாவட்டத்தோட மாடுகள் ஐயா. தொண்டை மண்டல குட்டை ரகம் அது? ஆமாம். மாடு குள்ள குள்ளமாக தான் இருக்கும். உயரம் இருக்குங்க, 3-4 வரைக்கும் வரும் ஐயா. அவ்வளோதான் இருக்கும். அவ்வளோதான் இருக்கும் மாடு. மாடு வந்து பார்த்தா காங்கேய மாதிரி அந்த வீரியமாலாம் இருக்காது. மாடு சப்பை சப்பையாக தான் இருக்கும், ஆனால் நல்ல ஒரு வீரியமான மாடாக இருக்கும் அது. நம்ம மண்ணுக்கு தகுந்த மாடு ஐயா அது. உங்கள் கடலூர் பண்ருட்டிக்கு ஏற்ற? ஆமாம், அந்த மாதிரி அந்த அந்த ஏரியாவுக்கு பூர்வீகமாக கொண்ட மாடு. நம்ம வெளியிலாம் போய் மாடு வாங்கலைங்கய்யா. எங்கள் ஊர் பக்கம் மாடுலாம் பார்த்தா 15-20 இடத்துக்கு லோக்கலில் வாங்கிடலாம். காங்கேய மாடு போனால் 1 லட்சம் 2 லட்சம் கேட்குறாங்க. அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்த மாடுகள் வந்து அவங்க வாங்க ஆரம்பிச்சோன்னா மாட்டோட விலைகள் ஏறாது. நம்ம ஏரியா மண்டல குட்டை ரகம் எவ்வளோங்க ஒரு மாடு? மாடு வந்து நாம் வந்து ஒரு சந்தையில் போய் வாங்கினோம் ஐயா. சந்தைக்கு போகும்போது 100 மாடு ஜெர்சி மாடுனா ஒரு 10 மாடு வந்து நாட்டு மாடு வந்தது. அதில் வந்து நம்ம வந்து ஒரு கண்ணுக்குட்டியை தான் வாங்கினோம். சின்ன மாடாக வாங்கும்போது 13 இடத்துக்கு வாங்கணும். அதை வாங்கி ஒரு 2 வருஷம் வளர்த்து இப்போ வந்து மாடு கண்ணுக்குட்டி போட்டதா? கண்ணுக்குட்டிலாம் போடல, நாம் வாங்கினதே கண்ணுக்குட்டியை தான் வாங்கணும். அதை சரி, காளை மாடு வேணுமா அதுக்கு? காளை தச்சமே இல்லைங்க ஐயா, நம்ம கவர்மெண்ட் டாக்டர் இருக்கான் ஊசி சொல்லி சென்னை ஊசி அந்த ரகமாகவே போட்டுப்பீங்க? ஆமாம், அந்த ரகமே போட்டுக்கலாம். அது கிடைக்குது, அது கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கிடைக்கும் ஐயா. இப்போ என்ன கண்ணுக்குட்டி போட்டிருக்கா அதுவும்? இப்போதையும் கண்ணுக்குட்டி போடல, அதாவது 8 மாதம் சினையாக இருக்குது. ஓ, சினை ஆயிடுச்சு. இப்போ சினையாக இருக்குது. இப்போ ஜெர்சி மாடெல்லாம் கண்ணுக்குட்டி போட்டிருக்கு எல்லாமே. எல்லா மாட்டுக்கும் ஒரே தீவனம் தான், பசு தீவனம் தான் போடுறோம். எந்த வித கலப்பண தீவனமோ சூப்பர் நேப்பியரோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணலை. தன் மேய்ச்சல் மாடு மேயும், சாயங்காலம் வீட்டில் வந்து கட்டிடும். அதுக்கு தீவனத்துக்கும் ஒரு பாவோட செலவு பண்ண மாட்டேங்க. இப்போ வேறு என்னென்ன வந்து இயற்கை இடுபொருட்கள் நீங்கள் தயாரிக்கிறீங்க? நம்ம இயற்கை இடுபொருள் பார்த்தோம்னா நாட்டு மாட்டு மூலியமாக வந்து பஞ்சகவியம் தயார் பண்ணுறோம் ஐயா. முக்கியமாக நாட்டு மாட்டில் பஞ்சகவியம் தயார் பண்ணலாம். மற்ற மாட்டிலும் தயார் பண்ணலாம், அதனோட வீரியம் கம்மியாக இருக்கும். அந்த 30 நாள் தயார் பண்ணும்போது நாட்டு மாடு வந்து ரொம்ப வீரியமாக இருக்கும். மற்ற மாட்டில் செய்யும்போது அதோட வீரியத்தன்மை கம்மியாக இருக்கும். அதனால் அப்படி நாட்டு மாட்டோட சாணமும் கோமையும் தான் தேவைப்படுற இயற்கை இடுபொருட்கள் என்னென்னங்க? பஞ்சகவியம் ஒன்று தான் மற்றபடி தவிடோ புண்ணாக்கோ. ஜீவாமிரதம் பண்றதை பத்தி சொன்னீங்க, பஞ்சகவியா வேற என்ன பண்றீங்க? அமிர்த கரைசல் செய்கிறாங்கயா. இதெல்லாம் வந்து ஒரே நாளில் செஞ்சு பயன்படுத்தக்கூடிய. அமிர்த கரைசல் வந்து அந்த வரப்பில் இருக்கிற மண்ணையும் கொஞ்சம் போடணும் இல்லையா? ஜீவாமிரத்துலேயும் மண்ணு போடலாம்யா. போடலாம், மண்ணு போடலாம். அமிர்த கரைசல் வந்து சாணம் கோமியம் ஒரு நாட்டு சக்கரை கொஞ்சம் கரைச்சி விட்டால் அமிர்த கரைசல் மாறிடும் ஐயா. அது ஒரே நாளில் பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருக்கும் அது. ஆனால் இதில் வந்து கலப்பின மாடுகளோட சாணத்தையும் பயன்படுத்தலாம். எல்லா மாட்டோட சாணத்தையும் பயன்படுத்திக்கலாம் ஐயா. பஞ்சகாவியத்துக்கு மட்டும் நாட்டு மாடு பயன்படுத்திக்கலாம்.
சரி, இது வந்து வளர்ச்சி ஊக்கிக்கு இதெல்லாம் சொல்றீங்க. வளர்ச்சி ஊக்கி இது மூணு தானா? இன்னும் நிறைய கனஜீவாமிரம் இருக்குதுயா, அதை மானவாரி நிலத்துக்குலாம் வந்து கனஜீவாமிரம் செய்யலாம். அதை நாட்டு மாட்டு சாணம் அல்லது ஜெசி மாட்டோட சாணம் எடுத்துக்கிட்டு ஒரு கிலோ பயிர் மாவு ஒரு கிலோ நாட்டு சக்கரை, அதாவது 100 கிலோ சாணத்துக்கு 1 கிலோ பயிர் மாவு 1 கிலோ நாட்டு சக்கரை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 3 நாள் நல்லா புளிக்க வச்சு நம்மளுக்கு தேவையான வடிவத்தில் உருண்டை வடிவமோ தட்டை வடிவமோ போட்டு காய வச்சுட்டா 1 வருடம் வரைக்கும் நம்ம ஸ்டோர் பண்ணி அதை நிலத்துக்கு போட்டுக்கலாம். மானாவாரி நிலத்துக்கு ஒரு 100 கிலோலேருந்து 200 கிலோ வரைக்கும் போட்டுக்கலாம். சரி, அதுக்கப்புறம் பூச்சி விரட்டிக்கலாம் இல்லைனா இன்னும் வேற ஏதாவது வளர்ச்சி ஊக்கிகள் இருக்கா? இன்னும் நிறையா இருக்குயா. அதாவது சாணத்தை வந்து முட்டாக கொட்டிட்டு 1 மாதம் கழிச்சால் மண்பு உரமாக மாறிடும். அதே சாணத்தை வந்து நம்ம வந்து மக்கிய தொழு உரமாக மாற்றி அது கூட வந்து மேம்படுத்தப்பட்ட அந்த தொழு உரமாக மாற்றலாம். அது கூட வந்து பஞ்சகாவியம் மீனமிலம் ஜீவாமிரதம் உயிர் ஊட்டப்பட்டது சரி ஊட்டப்பட்ட உரமாக மாற்றலாம். நம்ம விருப்பம் நம்ம எப்படி வேணால் மாற்றிக்கலாம், பேஸ் சாணம் இருந்தால் போதும். இதெல்லாம் தவிர பார்த்தீங்கன்னா அடுத்தது பூச்சி விரட்டிக்கு வருவோம். என்னென்ன மாதிரி பூச்சி விரட்டிகள்லாம் செய்கிறீங்க? பொதுவாக வந்து பூச்சி வாட்டி வேம்பிலை நொச்சி இலை அந்த மாதிரி 5 இலை கரைச்சல் வந்து செய்யலாம் ஐயா. அப்புறம் அக்னி அஸ்திரம் செய்யலாம். அக்னி அஸ்திரமா? அக்னி அஸ்திரம் அது என்னங்க? அதே தான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா புகையிலை மாட்டு கோமியம் சாணம் இதெல்லாம் போட்டு கொதிக்க வைப்பாங்க ஐயா. கொதிக்க வச்சாங்கன்னா அது வந்து அக்னி அஸ்திரமா இருக்கும். ஓ, என்னென்ன சொல்றீங்க? இஞ்சி பூண்டு பச்சை மிளகா இது மூணுமே வந்து எரியக்கூடியது ஐயா, அதனால அக்னின்னு பேர் அது. அது கூட வந்து நம்ம மாட்டு கோமியம் சேர்த்துக்கிறோம், சாணம் சேர்த்துக்கிறோம், வேப்பிலை சேர்த்துக்கிறோம். சேர்த்து நல்லா கோமியத்தில் போட்டு கொதிக்க வச்சா அது வந்து அக்னி அஸ்திரம் சொல்லுவாங்க ஐயா. இதை நம்ம வந்து பயன்படுத்தி நிலத்துக்கு பயன்படுத்தலாம். இது எவ்வளோ கொதிக்க விட்டு அதுக்கப்புறம் ஆற விட்டு அதை வடிகட்டி பயன்படுத்தணும்? இதை கொதிக்க வச்சுட்டு 1-2 நாள் அப்படியே ஆறுனா போதும் ஐயா. அதனோட சாயங்கள்லாம் இறங்கிடும். அதுலேருந்து 500 ml எடுத்து 10 லிட்டர் தண்ணியோடு கலந்து செடி மேலே தெளிக்கலாம். வாரம் வாரம் இப்போ தொடச்சா பயன்படுத்திக்கலாம். இது வந்து அக்னி அஸ்திரம். ஆமாம்யா, இதை ஒரு தடவை செஞ்சுட்டா 3 மாதம் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணி பாதுகாத்துக்கலாம், நம்ம பயன்படுத்திக்கலாம். அப்புறம் வேற என்னங்க? அப்புறம் கற்பூர கரைசல் செய்வாங்க ஐயா. கற்பூர கரைசல் செய்வாங்க. அப்புறம் 5 இலை கரைசல். அது என்னங்க கற்பூர கரைசல்? 5 இலை கரைசல் இந்த பக்கம் நிறைய பேர் சொல்கிறாங்க, கற்பூர கரைசல் பற்றி சொல்லுங்களேன். பச்சை கற்பூரம் ஐயா, நம்ம நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் கற்பூரம். கற்பூரத்து கரைத்துக்கு தேவையான அந்த தைலம், கற்பூரத்து வந்து தைலத்தை கரைச்சிடணும். அப்புறம் வந்து மஞ்சத்தூள் தைலம் வந்து என்ன அந்த யூக்கலிப்டஸ் ஆயிலெலாம் விற்குது. ஆமாம், அதே தான் ஐயா, அதில் கரைச்சிக்கலாம் ஐயா. அந்த தைலத்தெலாம் வந்து கற்பூரம் ஈஸியாக கரைங்க. மற்றபடி எத்தனால் நிறைய கரைப்பாங்க அதெல்லாம் ஒரு கெமிக்கலாக இருக்கிறதால நம்ம தைலத்தை எடுத்துக்கலாம். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கணும் ஐயா. நம்ம சுண்ணாம்பு செவத்து கடிக்கிற சுண்ணாம்பு இருந்தால் பரவாயில்ல. ஒரு 4 பொருள் தேவைப்படுது. மாட்டு கோமியம் இதெல்லாம் ஒன்றோட ஒன்றும் கலந்து அது குறிப்பிட்ட அளவுகள் இருக்குது, அந்த அளவுபடி பயன்படுத்தினா கற்பூர கலை தயாரிடும். இதை வந்து செடி மேலே தெளிச்சா பூச்சியும் கட்டுப்படும், பூக்கள் பூக்கும் தூண்டி விடும் ஐயா. இந்த கற்பூர கலை மலர் செடிகளுக்கும் இது எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம். பூச்சி வாட்டில் நிறையா இருக்குது ஐயா, எல்லாமே இயற்கையில் இருக்குது. ஒவ்வொரு இதாக மாற்றி மாற்றி பயன்படுத்தும் செடிக்கு. ஒரே விதமாக நம்ம பயன்படுத்தும் போது பூச்சி வந்து அதுக்கு தான் அடாப்ட் ஆகிடும். இது முக்கியமான விஷயம். ஏன்னா நான் ஒவ்வொரு வருடமும் 5 இலை கரைசலை பயன்படுத்துகிறேன்னா பூச்சி அதுக்கேற்ற மாதிரி தன்னை தகவமைத்துக் கொள்ளுது. அப்போ அது அதுக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கிக்குது. கண்டிப்பாக. அப்போ அடுத்த வருஷம் வேறு ஏதாவது ஒரு பூச்சி வரட்டியை பயன்படுத்தணுன்றீங்க? அடுத்த வருடம் இல்லையா, அதாவது நம்ம ஒரு 3 வகையான பூச்சி வாட்டி வந்து தயார் நிலை வச்சிடணும். ஒரே பருவத்திலேயே 3 வகையாக பண்ணலாம். ஒன்று 5 இலை கரைசல். 5 இலைனா ஆடுத்துனாத இலைகள், கசகக்கூடிய இலைகள், பால்வர இலைகள், துர்நாற்றம் அடிக்கக்கூடிய இலைகள், வாசனை இலைகள், இந்த 5 வகையான இலைகள் இருந்து உங்கள் பகுதியில் கிராமத்தில் கிடைக்கக்கூடிய எவ்வளோ இலைகள் இருந்தாலும் பரவாயில்ல. அது கசகக்கூடிய இலைகள், வேப்ப இலை எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம் கசகக்கூடிய இலை. அந்த மாதிரி நம்ம 5 இலை தான் பேசு. அதில் வந்து எவ்வளோ இலை வேணும், 100 இலை ஒன்று எடுத்துக்கலாம். நம்மளோட கிராமத்துக்கு கிடைக்கிற இலைகள் மட்டும் எடுத்துக்கிட்டு மாட்டு கோமியத்தில் போட்டு ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அது 6 மாதம் தான் கெட்டு போகாது. நம்ம எப்பப்பெல்லாம் தேவையோ அப்பப்பெல்லாம் எடுத்து பயன்படுத்திக்கலாம். கற்பூர கரைசல் வந்து நம்ம எப்போ தேவையோ அப்போ மட்டும் நம்ம செஞ்சு பயன்படுத்திக்கணும். அதை ஸ்டோர் பண்ணக்கூடாது. 1 மணி நேரத்தில் செஞ்சு உடனே பயன்படுத்தினா ஆவி ஆகிடுமா? அது கற்பூர வந்து ஆவியாயின்னு சொல்லுவாங்க. உடனே பயன்படுத்தினா மிச்சம் வைக்கக்கூடாது. அதில் என்ன சுபா, இது இயற்கை இடுபொருள் தயாரிப்பை பற்றி பன்ருட்டி பலாப்பட்டு ஆறுமுகம் அவங்க இவ்வளோ விஷயத்த சொல்கிறாங்க. இந்த கொய்யாவெல்லாம் வளைச்சு கட்டுற முறை கூட எனக்கு இப்போதாமா தெரியுது. கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது. ஆமாங்க்கா, அந்த மாதிரி பண்ணால் நிறைய மகசூல் கிடைக்குமா பார்த்தீங்களா? அடுத்த பகுதி கண்டிப்பாக முக்கியமான பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேங்க்கா. வாங்க அதையும் கேட்டுருவோம். இப்போ ஒரு 31 வயது இளைஞர், நீங்கள் இவ்வளவு இயற்கை இடுபொருட்களை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க, அதை வந்து பயன்படுத்துகிற முறையை பற்றியும் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. கொய்யா சாகுபடி மட்டும்தான் பண்ணுறீங்க, வேறு எதுவும் இல்லை? இல்லைங்க, நம்ம வந்து அதாவது சிறுபயிலாம் பண்ணியிருக்கேன். உளுந்து, மணிலா, பருத்தி, முருங்கை இதெல்லாம் நம்ம வந்து தொடச்சா பண்ணிட்டுருக்கோம். அதாவது நம்ம சோதனை ஓட்ட சொல்லியிருந்தேன் ஒரு 3 வருடம். அந்த 3 வருடத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கேன் நான். எல்லா பயிருக்கும் வந்து நம்ம செஞ்சு மகசூல் வந்து அதாவது 100% சாட்டிஃபேஷன் எடுக்காமல் இருந்தாலும் ஒரு 80% சாட்டிஃபேஷன் இருந்திருக்கு எனக்கு. ஓ ஹோ ஹோ, 80% மனமகிழ்ச்சியாக இருக்குது. அப்போ இது நல்லா வேலை செய்யுது அப்படின்னு எனக்கு சரியான முறை சொல்லி கொடுத்து எனக்கு வந்து ஒரு ஊக்கமாக கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட ஆளு யாரும் இல்லை. எல்லாமே வந்து சுற்றிலும் நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறதா நிறைய பேர் இருந்தாங்க. அதனால் அவங்களாம் மீறி நான் வெளில வரதுக்குள்ளே எனக்கு
ரொம்ப மனசங்கடம். ஏன்னா அவங்களாம் அதை பயன்படுத்துறது இல்லை. இப்போ வந்து என்ன மாதிரி ரசாயன உரங்கள் சொல்கிறாங்களோ அந்த பரிந்துரை எப்படி பண்ணுறவங்க, நீங்கள் வித்தியாசமாக பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, என்ன ஆறுமுகம் வந்து இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறாரு இது சரியாக வருமானு ஒரு சந்தேகம் வருது. அப்போ உங்களை வந்து அவங்க ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க இல்லைங்களா. இருந்தாலும் அதை மீறி நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அதை மீறி நான் பண்ண முதல்ல வீட்டை மீறி பண்ணுறதுக்கு ரொம்ப நாளா செய்யும். அப்பாவே கொஞ்சம் தயக்க காட்டினாரா? ஏன்னா அவங்க வந்து படித்த பசங்க எல்லாம் வேலைக்கு போனால் அவங்க ஆசைப்பட்டாங்க. நான் வந்து இந்த மாதிரி சாணம்லாம் கரைச்சிட்டு இருந்தோடனே அவங்க வந்து எல்லாரும் அப்பா அம்மா நினைக்க ஆரம்பிச்சு நம்ம பையன் வந்து வேலைக்கு போகும் ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டோம் சரி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. கொய்யா வந்து கெமிக்கலை விட பல மடங்கு வீரியமாக மகசூல் அதிகமாக செய்யும். அதை வந்து அப்பாவே ஒரு கண் கூட பார்த்துட்டு அப்புறம் வந்து என்னை அப்படியே விட்டுட்டார். நீ எதை வேணா பண்ணுப்பா, நான் அவங்க கூட நான் அவங்க கூட சப்போர்ட் பண்ணுறேன்ட்டார். கல்யாணம் ஆயிடுச்சிங்களா ஆறுமுகத்துக்கு? கல்யாணம் ஆயிடுது ஐயா. வெரி குட். பொண்ணு கொடுத்தாங்களா? ஏன்னா நிறைய பேர் அது ஒரு குறையாக சொல்கிறாங்க, விவசாயம் பண்ணுறவங்களுக்கு வந்து பொண்ணு கொடுக்கறதுக்கு நிறைய தயக்கம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, அதனால கேட்டேங்க அவங்ககிட்ட. இல்லைங்க ஐயா, அது எம்மே உண்மைதான் ஐயா. ஏன்னா இப்போ இருக்கிற விவசாயத்தோட மகசூலுக்கு அந்த மாதிரி ரேட்டு கிடைக்கல. ரேட்டு கிடைக்காத ஒரு 3 மாதம் 5 மாதம் ஒரு பயிரை வச்சு விலையை வச்சுட்டு அதை எடுத்துன்னு போகும்போது வருமானம் கிடையாது. 3 மாதம் விவசாயிகள் சம்பளமே எல்லாம் வேலை செய்யணும். அந்த மெட்டீரியல் எடுத்துன்னு போய் நம்ம விற்பனை பண்ண போனால் 10-5 தான் போயிட்டுருக்கு. அதனால் வந்து பொண்ணு கொடுக்காமல் இருப்பாங்க ஐயா. இப்போ விவசாயத்தில் வந்து லாபகரமாக பண்ணுற மாதிரி நிறையா தொழில்நுட்பம் வந்துடுது ஐயா. பல பயிர் சாகுபடி பண்ணலாம், பலதானியம் பண்ணலாம், அதை ஒரே ஏக்கர் நிலத்தில் பல காய்கறி பண்ணலாம். ஒரே காய்கறி பண்ணிவிட்டு 4 ரூபாய்க்கு விற்கிறதோட பல காய்கறிகள் பண்ணு பல வகையான லாபத்தை எடுக்கலாம் ஐயா. அந்த மாதிரி தொழில்நுட்பம் நம்ம வந்து இயற்கை விவசாயத்தை கொண்டு வரும்போது நல்லா சம்பாரித்தா யார் வேணால் பொண்ணு கொடுப்பாங்க ஐயா. நிச்சயமா அவங்க பொண்ணு கொடுக்க தயக்கம் காட்டுறதுக்கு காரணம் என்னென்னா, மாப்பிள்ளை வந்து பொண்ணை வச்சு நல்லா காப்பாற்றுவாரா அப்படின்ற ஒரு ஒரு பயத்தில் அவங்க கொஞ்சம் பார்ப்பாங்க. ஆனால் நீங்கள் இவ்வளோ நம்பிக்கையாக பேசும்போது நிச்சயமாக பொண்ணு கொடுக்கறதுக்கு தயக்கம் இருக்காது. இப்போ இவ்வளோ இயற்கை இடுபொருட்கள் தயாரிக்கிறீங்களே, நீங்கள் விற்பனை செய்கிறதும் உண்டா? நம்ம வந்து விற்பனை செய்கிற நோக்கம் கிடையாது ஐயா. என்கிட்ட கேட்கறவங்களுக்கு மட்டும் நான் அதை கொடுத்துவேன். தொழில்நுட்பத்தை சொல்லிடுறீங்க. தொழில்நுட்பத்தை ஃபுல்லாகவே சொல்லி கொடுப்பேன். அதையும் மீறி இல்லைங்க என்னால் பண்ண முடியல கொடுங்க அப்படின்னா நீங்கள் தயார் பண்ணி கொடுப்பீங்களா? அதை மீறி என்கிட்ட கேட்கறவங்க கண்டிப்பாக கொடுப்பேன் ஐயா. இப்போ என்ன உங்களை பற்றி நிறைய பேர் தெரிஞ்சு வச்சிருக்காங்களா? நீங்கள் ஏதாவது கட் செவி இது மாதிரி அதை வாட்ஸ்அப்பு முகநூல் இதெல்லாம் நிறைய எதுவும் பதிவுகள் போடுறீங்களா எப்படிங்க? இருக்கு ஐயா. தமயந்தி ஆர்கானிக்ஸ் என்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு ஐயா. தமயந்தி ஆர்கானிக்ஸ் அப்படின்ற என்னோடய ஒய்ஃபோட பேர் தான் அவங்க. அந்த பேர்லேயே நான் ஆர்கானிக்ஸ் வச்சு நடத்திருக்கேன். அந்த ஆர்கானிக்ஸில் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான செய்முறையும் கொடுத்துருப்போம் ஏதா. ஓ, அந்த யூடியூப் சேனலில் இருக்குது. நம்ம அதில் வாங்கணும்னு நோக்கம் கிடையாது, எல்லாம் பார்த்து செஞ்சு கற்றுக்கணும், அதான் என்னோடய நோக்கமே இருக்கும். இது வந்து ஒரு வியாபார நோக்கம், வியாபார நோக்கம் கிடையாது. இது வந்து கொஞ்சம் பரவலாக்கணும். பரவலாக்கணும். ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? இது வந்து ஒரு நல்ல பலன் தருது. கண்டிப்பாக இயற்கை இடுபொருட்கள் இதை நீங்கள் பயன்படுத்துங்க, உங்களுக்கு செலவும் கம்மி, உங்கள் மண் வளமும் பாதுகாக்கப்படுது அப்படின்னு இது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திகிட்டு இருக்கிறீங்க. ஒரு ஒரு இடுபொருளுக்கும் ஒரு ஒரு சேனலை நோக்கி பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் என்னுடைய சேனல் பார்த்தீங்கன்னா எல்லா விதமான இடுபொருள் செய்முறையும் அதில் கொடுத்துருப்பேன். ஒரே சேனல் எல்லா விதமான இடுபொருளுக்கும் என்னுடைய விவசாய அனுபவங்களும் ஃபுல்லாக சொல்லி கொடுத்துருப்பேன். அது போக அது புரியலாம் எனக்கு ஃபோன் பண்ணி நேராக கேட்கலாம் சொல்லி கொடுப்பேன் ஐயா. இப்போ வந்து நிறைய இப்போ நீங்கள் யூடியூப் சேனல் எத்தனை வருஷமாக வச்சுருக்கீங்க? யூடியூப் சேனல் இப்போ ஒரு வருடமாக தான் வச்சு. ஒரு வருடமாக இருக்குது. எதை பற்றிய சந்தேகம் அதிகமாக கேட்குறாங்க? அதாவது இயற்கை விவசாயத்தில் சக்ஸஸ் ஆகுமா தோல்வியாகுமா, இதுதான் கேள்வி. அது இடுபோல் தயாரிப்பு இருக்கும். ஆமாம் ஐயா, இன்னும் அடிப்படையில் தான் கேள்வி கேட்கறாங்க. அந்த இடுபோல் தயாரிப்பு பற்றி யாரும் கேள்வி கேட்கல. ஏன்னா அவங்க யாரும் தயார் பண்ணலன்னு தெரிஞ்சு போயிடுது. அதாவது இயற்கை விவசாயம் பண்ணால் வருமா வராதா, வருமா வராதா, இந்த சந்தேக கேள்வி தான் வந்து. ஆமாம், 100 கேள்வி கேட்டுனா அது மாதிரி கேட்குறவங்களுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க ஆறுமுகம்? என்னுடைய மோட்டிவேஷன் தான் அவங்களுக்கு. நானும் அவங்க நிலையிலேருந்து வந்தவங்க தான் நானும். அதனால் என்னுடைய ட்ராபேக்லாம் அவங்க வந்து நெகட்டிவ், நான் வந்து பாசிட்டிவாக அவங்களுக்கு எதை பண்ணால் வந்து வெற்றி அடையலாம் அந்த மாதிரி வந்து நான் வந்து குயிக் வழியில் வந்து வெற்றி அடைகிற மாதிரி. எதை பண்ணால் வெற்றி அடைய முடியுங்க இயற்கை விவசாயத்தில்? இயற்கை விவசாயத்தில் ஆரம்ப ஸ்டேஜில் வரும்போதே வந்து ஒரு பசுந்தாள் உரம் ஐயா. பசுந்தாள் உரம் முத முதல்ல செஞ்சுட்டு தான் உள்ளே வரணும். நம்ம வந்து 50-60 வருடம் கெமிக்கல் நிலம் தான் தமிழ்நாடு ஃபுல்லாகவே இருக்குது. நம்ம உடனே வந்து கெமிக்கல் இருந்து உடனே இயற்கையில் வந்துட்டு நம்ம பஞ்சகாயம் ஒரு தடவை கொடுத்தோம், மீன் நம்மளை ஒரு தடவை கொடுத்தோம் எல்லாமே சொல்லிவிட்டு மகசூல் வரலாம் சொல்கிறாங்க ஐயா. அதனால் ஸ்டார்டிங் உள்ளே வரும்போது ஒரு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபா செலவாகும். ஒரு பலதானியமோ அல்லது செனப்பை தக்க முடியும் விரைச்சிட்டு உள்ளே வந்தாங்கன்னா நிலத்தை வந்து 50 வருஷம் கெமிக்கல் நிலமாக இருந்தாலும் ஒரு 30 வருடம் கெமிக்கல் நிலம் மாதிரி நம்ம வந்து ஓரளவுக்கு 80% நிலத்தை மாற்றிடலாம். அதுக்கப்புறம் நம்ம பண்ணக்கூடிய விவசாயம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் ஐயா. இதை ஸ்டார்டிங்கில் பண்ணணும் அவங்க யாராக இருந்தாலும். இப்போ நீங்கள் நிறைய இயற்கை இடுபொருட்கள் பற்றி சொன்னீங்க. அதாவது வந்து ஜீவாமிர்தம், கனஜீவாமிர்தம், பஞ்சகவ்யா, ஏன்னா அமிர்த கரைசல், அப்புறம் வந்து மண்புழு உரம், அக்னி அஸ்திரம், கற்பூர கலவை, இது மாதிரி நிறைய சொன்னீங்க. இது வந்து ரொம்ப சிறப்பானது, ஆனால் இதை பற்றி விவசாயிகளுக்கு இன்னும் தெரியாமல் இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய இயற்கை இடுபொருள் எதுங்க ஆறுமுகம்? அதாவது ஐயா, இந்த இடுபொருள் எல்லாமே விவசாயிகளுக்கு தெரியும் ஐயா. அதை வந்து எல்லாராலையுமே யூடியூப் வந்து பார்க்க முடியாது ஐயா. ஒரு குடும்பத்தில் இருக்காங்கன்னா இன்னமும் வந்து டச்சு செல் இல்லாத குடும்பம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணணும், அந்தந்த கிராமப்புறங்களில் போயிட்டு இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த, விழிப்புணர்வை நிறைய அதுக்கும் மத்திய அரசு மாநில அரசு இரண்டு ஏற்படுத்தினாங்கன்னா ஈஸியாக வந்து விரைவில் வந்து இயற்கை விவசாயம் தமிழகம் முழுவதும் பரவும் ஐயா.
இப்போ படித்த விவசாயிகள் மட்டும் தான் அங்கங்கே ஒன்று ஒன்று ரெண்டு பேர் யூடியூப்பை பார்த்துட்டு அது மூலியம் பண்ணுறாங்க பண்ணுறாங்க அது இன்னும் பரவலாக்கிறதுக்கு நம்ம அரசு ஆதரவு வேணும்னு சொல்கிறீங்க. அதுக்கான முயற்சிகள் இப்போ நிறைய செஞ்சுட்டு இருக்கிறாங்க, அரசு சார்பிலையும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் விற்பனை அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சகவியெல்லாம் விற்பனை பண்ணுறது உண்டா? கண்டிப்பாக பண்ணுறாங்க. எவ்வளோங்க ஒரு பஞ்சகவியா ஒரு லிட்டர் உங்ககிட்ட? பஞ்சகவியம் ஒரு லிட்டர் வந்து 80 100 வரையும் கொடுத்துட்ருக்கேன் ஐயா. அதாவது நல்ல தரமான பிடிச்சவங்கன்னா 80 ரூபா, கொஞ்சம் ஒரு மாதிரி கராரா பேசினா 100 ரூபா, அப்படியா வேலை? அப்படி இல்லைங்க, அவங்க வந்து பல்காக அதிகமாக எடுத்தாங்கன்னா கொஞ்சம் கொடுத்துருவோம் ஐயா. நேராக வந்து வாங்கிட்டு போகிறோம், வீட்டுக்கு வந்து நேராக வந்து வாங்கிட்டு போகல 80 ரூபான்னு கொடுப்போம் ஐயா. கொரியர் வசதி கேட்பாங்க, கொரியர் வந்து வாட்டர் கன் வாங்கணும், அந்த அட்டைப்பொடி போன டேப் அடிக்கணும், அதுக்கெல்லாம் வந்து 20 ரூபா நிறைய போகுதுங்களா விற்பனை? அப்படியே மெதுவாக மூவ் ஆகும் ஐயா, மூவ் ஆகுது. யாரோ ஒன்று ரெண்டு பேர் கேட்கலாம் கொடுத்தாலும் போயேன் நான். அது மாதிரி நிறைய இப்போ விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். விற்பனை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். தொழில்நுட்பத்தையும் கற்றுத்தறீங்க, விற்பனை வேணுன்றவங்களுக்கு அது 99% தொழில்நுட்பம் கற்றுறேன் ஐயா. அதை முடியாதவங்க மட்டும் என்கிட்ட வாங்கி சொல்லுவாங்க. என்னோட நோக்கம் வந்து வாங்குறதுக்கு முடிவு கிடையாது, அவங்களுக்கு வந்து கற்றுத்தானோ அவங்க விவசாயம் பண்ண ஐயா. சரிங்க, இப்போ வந்து ஒரு கொய்யால ஆரம்பிச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா உளுந்து சிறுதானியங்கள். ஆமாம், சிறுதானியம் ஐயா, உளுந்து, பச்சைப்பயிறு, பச்சைப்பயிறு, கம்பு, கம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னா ஆறுமுகம் என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? இதுதான் ஐயா, ஒரு அத்தியாவசிய பொருட்கள் மட்டும் தொடர்ச்சியாக பண்ணிட்டு போகலான்னு இருக்கிறேன் ஐயா. அடுத்த கட்ட நகர்வு காய்கறி கொண்டு வரலான்னு இருக்கிறேன் ஐயா. ஒரு ஏக்கலவு 20 வகையான காய்கறி போட்டுட்டு பந்தல் காய்கறி. நீங்கள் பண்ண ஆரம்பிக்கல? இன்னும் காய்கறிலாம் பண்ணலங்க ஐயா. அதாவது இயற்கை விவசாயத்தில் வந்து ஒரு ஆளால் செய்ய முடியாது ஐயா, ஆட்கள் பற்றாக்குறை நிறையா இருக்குதெல்லாம். தற்சமயம் வந்து சுலபமான பயிர் மட்டும் பண்ணிட்டுருக்கேன் ஐயா, கரும்பு, கொய்யா, இந்த உளுந்து இந்த மாதிரி பண்ணிட்டுருக்கேன். இன்னும் ஆட்கள் வந்து நிறையா சரியான முறை கிடைக்கும் போது எல்லா விதமான காய்கறியும் பண்ணலான்னு ஒரு ஆசை ஐயா. அடுத்தது நாட்டுக்கோழி வளர்ப்பு பண்ணிட்டுருக்கேன் ஐயா. பண்ணிட்டுருக்கீங்க? என்ன நாட்டுக்கோழியை வச்சுருக்கீங்க? சாதாரண நம்ம கிராமத்து நாட்டுக்கோழி தான் ஐயா, நம்ம கிராமப்புறங்களுக்கு நாட்டுக்கோழி தான் வளர்க்குறோம். எந்த வித பண்ணை கோழி நம்மகிட்ட கிடையாது. ஒரு 200-300 கோழிக்கு மேலே வளர்த்துட்டு இருக்கேன். பரவாயில்லையே, 200 கோழி வரைக்கும் வந்துட்டு? 200 கோழி கிட்ட வளர்த்துருக்கேன். அதுக்கு மேலே தான் போயிட்டுருக்கோம் ஐயா. நம்ம வந்து வாரம் வாரம் வீட்டு சாப்பாடுக்காக கோழி வந்து பயன்படுத்திக்கிறோம், அதை எங்கேயும் விற்பனைக்கு பண்ணுறதில்ல. முட்டை வியாபாரமும் உண்டு? அப்போ முட்டையை நான் பயன்படுத்திக்கிறேன், வீட்டுக்கே பயன்படுத்திக்கிறேன். யாரும் 200 கோழி முட்டையுமா பயன்படுத்துறீங்க? 200 கோழி முட்டைங்களே ஐயா, சொந்த மந்த ரிலேட்டிவ்லாம் வந்து முட்டை வாங்கிட்டு போவாங்க. நம்ம ரிலேட்டிவ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள் கொடுக்குறதுக்கே கரெக்டாக இருக்குது. கரெக்டாக இருக்குது. ஆனால் 200 கோழி இருக்குது அப்படின்னா எத்தனை முட்டை உங்களுக்கு ஒரு நாளைக்கு சேகரிப்பீங்க? 200 கோழி முட்டை போடாது ஐயா. அதாவது சின்ன கோழி இருக்குது, அது முட்டையிற பக்குவத்தில் கோழி இருக்கும். அதிகபட்சம் பார்த்தா ஒரு நாளைக்கு ஒரு 10-15 முட்டை வரும் ஐயா. ஒரு நாளைக்கு ஒரு 10-15 முட்டை வரும். ஆனால் இப்போ தான் ஒரு முட்டையே 12-15 ரூபா வரைக்கும் சொல்கிறாங்க போடுறதுல நாட்டுக்கோழி முட்டை. ஒரு 10 ரூபாய்க்கு மேலே போயிட்டுருக்கு ஐயா. நம்ம வந்து விற்பனை கொண்டு வரல, நம்ம ரிலேட்டிவாக வந்து எதுவுமே சாப்பிட்றோம், உரிமையாக இருந்து சாப்பிட்றோம். நம்ம வந்து யாரும் கேட்கறது இல்லை. ஆனால் வித்தா அதில் ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபாய்க்கு வருமானம் இருக்குது. அதில் வந்து கண்டிப்பாக வருமானம் வரும், நாட்டுக்கோழி வந்து கண்டிப்பாக வருமானம் வரும். ஆனால் அது என்ன ரகம் அப்படின்றது இன்னும் நீங்கள் கிராமத்தில் இருக்கிற ரகம் ஐயா. சிறுவிடை பெருவிடை வந்து நாம வந்து வளர்ப்புக்கு கொண்டு வந்தாங்க ஐயா, அவங்க தான் வந்து அந்த மாதிரி ரகத்தெல்லாம் சொல்றது. மற்றபடி கிராமப்புறங்களில் வந்து எல்லாமே நாட்டுக்கோழி தான் பேர். அதுக்கு அவ்வளோதான், நம்ம பேருக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கோழி வளர்த்துட்டு அது வந்து சிறுவிடை பெருவிடை நாமளாக ஒரு பேர் வச்சிடறோம். கிராமத்தில் போனால் நாட்டுக்கோழி தான் சொல்லுவாங்க, ஒரே பேர், ஒரே பேர் தான். அவ்வளோதான், நாட்டுக்கோழி தான். அது கருப்பாக இருந்தாலும் சரி, சகப்பாக இருந்தாலும் நாட்டுக்கோழி தான். அது ஒரு ஆடு மாடு மாடு தான் வச்சிருக்கேன். மாடு மாடு இருக்குங்க ஐயா? மாடு ஒரு 7 மாடு இருக்கு ஐயா. நாட்டு மாடு ஒரு 4 மாடு, ஜெர்சி மாடு ஒரு 3 மாடு இருக்கு, கோழி இருக்கு. இந்த நம்ம இயற்கை இடுபொருட்கள்லேயே ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிற மாதிரி தெரியுது. நிறைய பேர் வெளியில வாங்குறாங்க, ஏன்னா மாடு வளர்க்க முடியல சில விவசாயிகளால. அதுல வந்து உங்களுக்கு இன்னும் எதிர்காலம் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இந்த இயற்கை இடுபொருட்கள் பத்தி இவ்வளவு தகவல்கள் சொல்றீங்க, விற்பனை செய்யறதுல வந்து இன்னும் அதை அதிகமாக்கலாம் பரவலாக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கா? எண்ணம் இருக்கு ஐயா. அதாவது விவசாயிகள் வந்து அதிகப்படுத்தணும், அதிகமான விவசாயிகள் வந்து இயற்கை விவசாயம் கொண்டு வரணும். அவங்க எல்லாமே இயற்கை விவசாயம் வந்துட்டாங்கன்னா இந்த மாதிரி இடுபொருள் தயாரிப்பு வந்து எல்லாரையும் செய்ய முடியாது. செய்ய முடியாது, ஒன்று ரெண்டு பேர் வாங்கினா போதும். தமிழகத்தில் ஒன்று ரெண்டு பேர் வாங்கினா போதும். உங்கள் பகுதியில் எப்படி இருக்குது இயற்கை விவசாயம், நிறைய பேர் பண்ணுறாங்க? உங்கள் பகுதியில் நானே வந்து என்னோட நேர்பட வந்து நிறைய விவசாயிகள் வந்து தூண்டி விட்டுருக்கேன் ஐயா. அதாவது என்னோட இடுபொருளை இலவசமாக கொடுத்து அவங்களுக்கு வந்து செய்ய தூண்டியிருக்கேன். அது மாதிரி பண்ணிட்டு வராங்க, இப்போ நிறைய பேர் வந்து விழிப்புணர்வு பண்ணிட்டு வரேன். சரிங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு இளைஞர் நீங்கள் வந்து இயற்கை விவசாயத்தில் இவ்வளோ ஆர்வம், அதுவும் வந்து பல பயிர் சாகுபடி காய்கறி வந்து ஒரு ஏக்கர்லேயே வந்து 20 காய்கறினாலும் பண்ணணும், இதில் நிறைய வருமானம் இருக்குது அப்படின்லாம் ரொம்ப சுறுசுறுப்பாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு டிப்ளமா படிச்சிருக்கீங்க, சிங்கப்பூரில் ஒரு வேலை வருது அப்படின்னா போயிடுவீங்களா? கண்டிப்பாக போக மாட்டேன் ஐயா. ஏன்னா நிறைய பேர் வந்து வேலைக்கு கூட்டாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த தொழில்நுட்பத்தெலாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து என்னை வந்து எங்கள் ஃபேமிலி ஃபாரின் வந்துருக்காங்க, அங்கே வந்து எனக்கு நிறைய பேர் வேலைக்கு கூட்டிருக்காங்க. இனிமே இதுக்கு அப்போ இதை விட்டுட்டு வர மாட்டேன். இந்த விவசாயத்தை தமிழகம் முதலும் பரப்பணும் தான் என்னுடைய ஆசை. இல்லை, நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது, நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்க. கண்டிப்பாக இருக்கு, நல்ல எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கு ஐயா. உங்கள் மனைவி தமயந்தி அவங்களுடைய ஆதரவும் உங்களுக்கு இருக்குது? கண்டிப்பாக இருக்கு. அவங்க பேரில் தான் ஒரு யூடியூப் சேனலே வச்சிட்டிங்களே, ஆதரவு கொடுக்காத எப்படி இருப்பாங்க அவங்க? இது மாதிரிலாம் அவரை பண்ணணும் விவசாயிகள்லாம். அப்போ தான் வந்து ஒரு குடும்பமாக விவசாயம் பண்ணும்போது அதில் வந்து நல்ல வருமானம் அதிகம். ஃபேமிலியாக வந்து இதுக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஐயா. நான் செய்யாமல் இருந்தாலும் அவங்க வந்து எல்லா வேலையும் என்ன அவங்களே பார்த்துப்பாங்க. காரைக்காலுக்கு வந்திருக்கீங்க, கடலூர் மாவட்டம் பண்ரூட்டியில் அப்படின்னா இப்போ அங்கே நடக்க வேண்டிய வேலையெல்லாம் அவங்க எல்லாமே அவங்க பார்த்துக்குவாங்க. மனைவி எல்லாமே, அப்பா, அம்மா,
எல்லாருமே பாத்துக்கிறேன். குடும்ப ஒரு விவசாயம் தான், குடும்ப விவசாயமா இருக்கு. எல்லாருக்கும் எல்லா விதமான இடுபொருள் செய்முறை வந்து தெளிவா சொல்லி கொடுத்துட்டோம். அவங்க அந்த வேலையை டெய்லியும் பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு கணஜம் ஒருத்தவங்க போடுவாங்க, ஒருத்தர் நாட்டு மாட்டு வெரைட்டி போடுவாங்க, ஒருத்தவங்க நாட்டு மாட்டு அந்த கொசு வத்தி போடுவாங்க. அதெல்லாம் வேற விற்பனை எல்லாமே இருக்கு ஐயா. விற்பனை கிடையாது, நம்ம வீட்டுக்கு வந்து பயன்படுத்திக்கிறோம் ஐயா. ஆனா நீங்க என்ன வந்து முழுமையா வந்து ஒரு விற்பனை நோக்கில் எதுவுமே செய்யறது மாதிரி தெரியல. அதாவது இப்ப வந்து விற்பனை நோக்குன்னு சொல்லிட்டா ஐயா, இது வந்து விற்பனை நோக்கி சொல்லி லைசா சொல்லிடலாம். அப்ப எல்லாமே விற்பனை கொண்டு வரோம், யாரும் விவசாயத்துக்கு வரமாட்டாங்க. அதனால எல்லாரும் நம்ம விவசாயம் பண்ண வைக்கணும். நம்மளோட பொருளை வந்து அவங்க தயார் பண்ணி அவங்க வீட்டுக்கு பயன்படுத்தணும். தற்சார்பு விவசாயத்தில் கொண்டு வரணும் ஐயா. கொசுவர்த்தி அப்புறம் விபூதியெல்லாம் தயாரிக்கிறீங்களா? விபூதி தயார் பண்ணலாம். நாட்டு மாடு சாணத்தை வந்து காத்து போகாம அப்படியே போட்டு கொளுத்துனா வந்து கரியா மாறிடும். காத்து புகழ்ற மாதிரி போட்டு கொளுத்துனா விபூதியா மாறிடும் ஐயா. இதை நம்ம விபூதினா ஈஸியா பண்ணிக்கலாம் ஐயா. அர்க்குன்னு ஒன்று சொல்கிறாங்களே, அது எதுவும் பண்ணுறீங்களா? இல்லை, அந்த அளவுக்கு நம்ம போலங்க அதெல்லாம் போல. அதெல்லாம் வேணாம். இப்போதைக்கும் பேசிக்காக வந்து தச்சார் பேசுறதுல எல்லாரும் ஈஸியாக செய்ய முடியும் தான் பண்ணிட்டுருக்கோம் ஐயா. ரொம்ப மகிழ்ச்சி உங்களை சந்திச்சதில். ஆறுமுகம் ஐயா, உங்களுடைய கைபேசின்னு சொல்லுங்கள். வேறு எதனும் இந்த இயற்கை இடுபொருட்கள் உற்பத்தியில் ஒரு குழப்பம் இல்லை இந்த இடத்துல ஒரு தயக்கம் அப்படின்னா உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க. இல்லை எனக்கு நிறைய தேவைப்படுது இயற்கை இடுபொருட்கள் அப்படின்னா உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் அதை தரத்துக்கான செய்து தரலாம் இல்லையா? தாராளமாக ட்ரான்ஸ்போர்ட் மூலமாக தமிழகம் முழுவதும் அனுப்பலாம் ஐயா. அனுப்பலாம். அந்த ட்ரான்ஸ்போர்ட் செலவு அவங்களோடது. அவங்களோடது. சரி, கைபேசி என் சொல்லுங்க ஆறுமுகம் ஐயா. 96 55 95 06 96. மீண்டும் ஒரு முறை, கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பலாப்பட்டு ஆர் ஆறுமுகம். இவர் வந்து கொய்யா ஆறுமுகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா உங்க பகுதியில்? கண்டிப்பா ஐயா, கண்டிப்பா. அது யூடியூப்ல கொய்யா ஆறுமுகம் அல்லது கூகுள்ல கொய்யா ஆறுமுகம் போடவே என்னுடைய ஹிஸ்டரி வரும் ஐயா. அப்படியா? ஆமாம், வரலாறே வருதா? வரலாறே வரும். ஆறுமுகம் ஐயாவுடைய கைபேசி 96 55 95 06 96. நன்றிங்க ஆறுமுகம். நன்றி ஐயா. அக்கா, இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா இயற்கை இடுபொருளை நம்மளே எப்படி தயாரிக்கிறதுன்னு? அதான் விளக்கமா சொல்லிட்டாங்களே. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி பலாப்பட்டு ஆர் ஆறுமுகம் அவங்க. சுபா, இனிமே 1 ரூபா கூட காசு கொடுத்து எந்த இடுபொருளையும் வாங்க நான் தயாரா இல்லை. பூச்சி விரட்டிய கூட நாமளே எப்படி தயாரிக்கிறதுன்னு ஆர் வெங்கடேஸ்வரன் சாரு நேர்மம் கண்டு மொத்தத்தையும் சொல்ல வச்சுட்டாங்க சுபா. சரியா சொன்னீங்க. போங்க. நேயர்கள் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா. பென்ஷன் தானே உதவி கிடைக்கும் ஆதரவளைவான விவசாயி. ஆனந்தம் வாழ்க்கையில் நினையும் முதுமை சுகமாக கழியும். பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.